சன் டிவியில் புத்தம் புதுசாக ஒளிபரப்பாகிட்டு இருக்க மூன்று முடிச்ச சீரியலோட சீரியல் நடிகர்களுடைய ஒரு நாள் சம்பளம் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. உங்களுக்காக தான் இந்த வீடியோ. தொடர்ச்சியாக நம்ம சேனலில் சன் டிவியில் ஒளிபரப்பாகக்கூடிய முக்கியமான சீரியல்களை நடிக்கக்கூடிய நடிகர்களுடைய ஒரு நாள் சம்பளம் எவ்வளவு அப்படிங்கிறத தொடர்ச்சியான கண்டென்ட்டில் நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த மாதிரி இப்போ மூன்று முடிச்ச சீரியலுடைய நடிகர்களுடைய ஒரு நாள் சம்பளம் எவ்வளவு அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சன் டிவி பொறுத்த வரைக்கும் ஒரு சீரியலை கொண்டு வராங்க அப்படின்னா அந்த சீரியல் வந்து கதைக்களத்தை ரொம்ப ஆழமாக அர்த்த திருத்தமாக கொண்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ மூன்று முடிச்சு அப்படிங்கிற ஒரு அழகான சீரியலை கொண்டு வந்திருக்காங்க. இந்த சீரியல் லான்ச் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் டிஆர்பியில் ஒரு நல்ல ரேட்டிங்ஸை தக்க வச்சுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நல்ல ஒரு சூப்பரான சீரியல் அப்படின்னு சொல்லலாம். இந்த சீரியலை பொறுத்த வரைக்கும் நடிகர்கள் பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா நல்ல முக்கியத்துவம் கொடுத்து கதைக்களத்தை சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க. டிஆர்பியும் நல்லா வாங்குறதுனால சீரியல் நடிகர்களுடைய ஒரு நாள் சம்பளம் எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த சீரியலில் கதாநாயகனாக பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா நந்தினி சூர்யா நடிக்கிறாங்க. ஸோ சூர்யா வந்து பார்த்தீங்கன்னா கதாநாயகனாகவும் நந்தினி வந்து கதாநாயகியாகவும் நடிக்கிறாங்க. ஸோ ஹீரோவோட அம்மாவா பிரித்தி சஞ்சீவ் நடிச்சிட்ருக்காங்க. ஸோ இவங்களுடைய ஒரு நாள் சம்பளம் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஹீரோவாக நடிக்கக்கூடிய சூர்யாவுடைய ஒரு நாள் சம்பளம் 16,000 ரூபாய் வாங்குறாரு. ஹீரோயினாக நடிக்க ஹீரோயினியாக நடிக்கக்கூடிய நந்தினி வந்து கதாநாயகியாக நடிக்கக்கூடிய நந்தினி ஒரு நாளைக்கு சம்பளமாக பார்த்திங்கன்னா 18,000 ரூபாய் சம்பளமாக வாங்குறாங்க அப்படிங்கிற அந்த தகவலானது கிடச்சிருக்கு. முக்கியமான கதாபாத்திரத்தில் பிரித்தி சஞ்சீவ் நடிச்சிட்ருக்காங்க. ஹீரோடைய அம்மா கதாபாத்திரத்தில் ஒரு நாளைக்கு 15,000 ரூபாய் சம்பளமாக வாங்குறாங்க அப்படிங்கிற அந்த தகவலானது கிடச்சிருக்கு. ஸோ இதை நீங்கள் எப்படி கணக்கு பண்ணணும் அப்படின்னிங்கன்னா மாதத்துக்கு 15 நாள் அப்படிங்கிறத கணக்கு பண்ணணும். 18,000 × 15 நாள் அப்படின்னு கணக்கு பண்ணிங்கன்னா அதுதான் அவங்களுடைய ஒரு மாதத்துக்கான அந்த சம்பளம் அப்படிங்கிறது சொல்லப்படுது. ஸோ இதுதான் அந்த நடிகர்களுடைய ஒரு நாளுடைய சம்பளம், ஒரு மாதத்துடைய ஒரு நாளுடைய சம்பளம் அப்படிங்கும்போது 18, 15, 16 இந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் 15 நாள் அப்படின்னு கனெக்ட் பண்ணும்போது கிட்டத்தட்ட 270,000 அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ இதுதான் அவங்களுடைய சம்பளமாக இருக்குது. அடுத்து வேறு எந்த சில நடிகர்களுடைய சம்பளம் வேணும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து என்ன மாதிரியான வீடியோஸ் பண்ணலாம் அப்படிங்கிறோடைய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் உங்களுக்காக ஒரு சூப்பர் வீடியோ போடுறதுக்கு நாங்கள் நம்ம டீம் தயாராக இருக்கும். இன்னும் ஒரு சூப்பர் வீடியோ சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி. வணக்கம்.